அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடிங் அண்ட் டிகோடிங்கில் டைப் 6 பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃபைனல் பார்ட்டு. இதோட கோடிங் அண்ட் டிகோடிங் முடியுது. இதுக்கு முன்னாடி உள்ள டைப்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இது டைப் 5 டைப் 6 ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அங்கே வந்து இங்கே ரெண்டு சைடுமே லெட்டராக இருக்கும், இங்கே வந்து நம்பரும் லெட்டரும் கலந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, இப்போ வாங்க பார்க்கலாம். 1, 2, 3 அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க, பிரைட் லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, 4, 5 அப்படிங்கிறது டால் பிக் பாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6, 3, 7 அப்படிங்கிறது பியூட்டிஃபுல் லிட்டில் ஃப்ளவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரைட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரைட் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கு. ஓகேவா, இந்த பிரைட் எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்க, எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், இந்த லிட்டிலும் பாயும் எங்கேயா ரிப்பீட் ஆயிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா மிச்சம் இருக்குது இதோட வேல்யூ தான். ஃபர்ஸ்ட் இப்போ லிட்டில் பார்க்கலாம். லிட்டில் எங்கெங்கா ரிப்பீட் ஆயிருக்கு, இங்கே இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா, இது இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ இது இதுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்ட்லையும் எது ரிப்பீட் ஆயிருக்கு பண்ணுங்க, 3, 3 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ லிட்டில் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து 3 வந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாய் பாயின்னு பாருங்கள், பாய் வந்து இங்கே ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள், செகண்ட் ஒன்ல ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல். இங்கே ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் என்ன ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க, இந்த 1 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போது பாய்க்கு ஆன்சர் வந்து 1 கண்டுபிடிச்சாச்சு. மிச்சம் இருக்குதுன்னா 2, அப்போ அதுக்கு பிரைட்டுக்கு ஆன்சர்னா 2 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 2. ரொம்ப சிம்பிள் தான். இன்னொரு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் பாருங்கள் சி அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க. 1, 3, 4 குட் அண்ட் டேஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. 4, 7, 8 அப்படின்னா சி குட் பிக்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 7, 2, 9 பிக்சர்ஸ் வந்துட்டுலாம் எஸ் வரும், பிக்சர்ஸ் ஆர் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சி அப்படிங்கிறதுக்கு என்ன கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது சிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இந்த சி விட்டு இது எங்கே ரிப்பீட் ஆகலான்னு பாருங்கள், சி ரிப்பீட் ஆகலை. அப்போது இந்த குட்டையும் பிக்சர்ஸும் வேலி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சி வந்து ஆட்டோமேட்டிக்காக கண் தெரிஞ்சிடும். இப்போ குட்டு குட்டுனா எங்கெங்கே ஈக்குவலாக இருக்குது, இங்கேயும் இங்கேயும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் எது வந்து சேமாக இருக்குன்னு பாருங்கள், இந்த 4, 4 அப்படிங்கிறது சேமாக இருக்குது. அப்போ குட்டுக்கான ஆன்சர் வந்து என்னது, 4 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிக்சர் அப்படின்றத பாருங்கள், பிக்சர் வந்து எங்கெங்கே ஈக்குவலாக இருக்குது, இங்கேயும் இங்கேயும் இங்கே ஈக்குவலாக இருக்குது. அப்போது இதுக்கு இருக்கும் பாருங்கள், ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்குது, 7 அப்படின்றது ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து 7 கண்டுபிடிச்சாச்சு. 4 வந்து குட்டுக்கானது, 7 வந்து பிக்சர்ஸ்க்கானது, மிச்சம் இருக்குது என்ன, 8 வந்து என்னது சிக்கானது. அப்போ 8 வந்து சி, ஆன்சர் வந்து 8. இன்னும் ஒரு சம் பார்க்கலாம், அது வந்து சிம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். தேர்ட் சம் பார்க்கலாம். கோ ஃபார் மார்னிங் வாக் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. குட் ஃபார் ஹெல்த் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து குட் டு வால்க் ஃபார் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹெல்த்துக்கு என்ன கோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெல்த் இங்கே இருக்குது, இந்த ஹெல்த்துக்கான கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹெல்த் எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கா, எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த குட் பாருங்கள், குட்டு வந்து எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள். குட் வந்து இங்கேயும் கீழே மேலே கீழே ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இதுலேயும் இதுலேயே சேமாக என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த அட்டு அப்படிங்கிற சிம்பிள் வந்து சேமாக இருக்குது. அப்போ குட்டுக்கு ஆன்சர் வந்து அட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார் பாருங்கள், இந்த ஃபார் வந்து எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள், இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு, இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு, இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு, மூணுலேயுமே ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த மூணுலேயுமே ஈக்குவலாக இருக்க சிம்பிள் என்னன்னு பாருங்கள், இங்கே க்வெஸ்சன் மார்க் இருக்கு. சரி, இதனால ஃபார் கிடையாது, ஃபாஸ்ட். குட் டு வால்க் ஃபாஸ்ட்னா இருக்குது. ஓகே, அப்போ ஃபார் எங்கெங்கே ரிப்பீட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்ல மட்டும்தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்லேயும் செகண்ட்லையும் எது ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள், கொஸ்டின் மார்க் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபாருக்கான ஆன்சர் வந்து கொஸ்டின் மார்க் கண்டுபிடிச்சாச்சு, குட்டுக்கு வந்து அட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. மிச்சம் என்ன இருக்குது, இந்த இந்த சிம்பிள் தான் இருக்குது, இந்த ஈங்கிற மாதிரி. அப்போது அந்த சிம்பிள் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து இந்த சிம்பிள் தான், ஈ கிடையாது, இது ஒரு சிம்பிள், இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம், இதான் லாஸ்ட்டு சம்மு. காஃபி, காஃபி இஸ் ஹாட். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸ்வீட் அண்ட் ஹாட் அப்படிங்கிறதுக்கு 6, 1, 7 கொடுத்துருக்காங்க. 7, 3, 5ங்கிறதுக்கு வந்து காஃபி இஸ் ஸ்வீட்னு கொடுத்துருக்காங்க. 2, 6, 3 அப்படிங்கிறதுக்கு டீ இஸ் ஹாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காஃபி இஸ் ஹாட் அப்படின்னா என்ன கோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த காஃபி, இந்த காஃபி வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஓகேவா, இந்த காஃபி வந்து வேற எங்கேயா ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள், எங்கேயுமே ரிப்பீட் ஆகலை. இந்த காஃபி வந்து எங்கேயுமே ரிப்பீட் ஆகலாம், அப்போ இது கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்கள், இஸ் அப்படிங்கிறது எங்கே ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள், இஸ்ங்கிறது இங்கே இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா, அப்போது
இந்த இது ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் என்ன ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க, சாரி செகண்ட் லைன் தேர்ட் லைன் என்ன ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க, 3 3 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இஸ்ஸுக்கு ஆன்சர் என்ன, 3 கண்டுபிடிச்சாச்சு, இஸ்ஸுக்கு வந்து 3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க இங்கே என்ன இருக்கு, ஹார்ட் அப்படின்னு இருக்கு. இந்த ஹார்ட் வந்து எங்கெங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே ஹார்ட் இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் என்ன ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்க, இங்கே இங்கே ஈக்குவலாக இருக்கு, 6 அப்படிங்கிறது ரெண்டுலையுமே ஈக்குவலாக இருக்கு. அப்போ ஹார்ட்டுக்கு ஆன்சர் வந்து 6 கண்டுபிடிச்சாச்சு. மிச்சம் என்ன இருக்கு, இந்த காஃபிக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், இந்த காஃபிக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இந்த காஃபி வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. இதில் இஸ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து 3 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஸ்வீட்டுங்கிறதுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, மிச்சம் ஆன்சர் வந்து காஃபின்றது கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ ஸ்வீட்டுக்கு ஸ்வீட் மேலையும் கீழே பாருங்க, ஸ்வீட் வந்து இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இதுக்கு இதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குன்னு பாருங்க, 7 7 அப்படின்றது ஈக்குவலாக இருக்கு. அப்போ ஸ்வீட்டுக்கு 7 கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்கு, 5. அப்போ 5 வந்து காஃபிக்கான ஆன்சர், 5 3 6 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். காஃபி இஸ் ஹாட் அப்படின்றதுக்கு 5 3 6, காஃபி அப்படின்னா 5, இஸ் அப்படின்னா 3, ஹாட் அப்படின்னா 6, இதுதான் ஆன்சர். இதை நீங்கள் ஆர்டரை மாற்றி இது மாற்றி இது எழுதிடாதீங்க, தப்பாக போயிடும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம குழு இங்கே கண்டிப்பாக இங்கே இருக்கும், இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.